بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் நேரடி மொழிபெயர்ப்பையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரை புகாரியில் 31 ஹதீஸுகளை முடித்துவிட்டு இன்றைக்கு 32வது ஹதீஸை நம்ம பார்க்க வேண்டும். இந்த 32வது ஹதீஸை வந்து ஒரு தலைப்பின் கீழே கொண்டு வந்திருக்கார். பாடம் போடுவார்ல, என்ன பாடம்னா, பாபுன் லுல்முன் தூன லுல்மின், இப்படின்ற ஒரு பாடம். இந்த பாபுன் என்று சொன்னால் அதோடு நிப்பாட்டிடணும், ஹாதா பாபுன். அப்புறம் லுல்முன் தூன லுல்மின்ங்கிறதுக்கு தனியாக அர்த்தம் செய்யணும். அல்லது பாபு என்று சொன்னால் இந்த பாபுங்கிற சொல்ல அப்படி இந்த மொத்த வாக்கியத்தில் இலாபஸ் செஞ்சு பாபு லுல்முன் தூன லுல்மின் என்ற பாடம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அது. இதனுடைய கருத்து என்னென்று கேட்டால், அநியாயங்கள், அநியாயண்ட பாவங்கள் குற்றங்கள் இருக்கு இல்லையா, இந்த அநியாயங்கள் எல்லாமே சமநிலையில் உள்ளது கிடையாது. பெரிய ஷிர்க் வந்து பெரிய அநியாயம், அதே நேரத்தில் வந்து ஒரு பிதாத்து வந்து அதனோடு ஒப்பிடும் பொழுது சின்ன அநியாயம். அதே மாதிரி சின்ன சின்ன சுண்ணத்துகள் பேணாமல் இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதை விட சின்ன அநியாயம். அப்போ அவதூறு சொல்வது பெரிய அநியாயம், சும்மா யாரையும் பாதிக்காத பொய் சொல்கிறது வந்து சின்ன அநியாயம். இப்போ பாவங்கள்லையே அநியாயங்கள்லையே எல்லாமே சமநிலையில் உள்ளதாக இல்லை. அதுதான் பாடத்தின் தலைப்பு கொடுத்துருக்காரு. லுல்முன் அநியாயம், தூண லுல்மின் அநியாயத்திற்கு கீழ் அநியாயம். அநியாயங்கள் எல்லாம் சமமானது கிடையாது. ஒரு அநியாயம் இருந்துச்சுன்னா அது கீழே ஒரு அநியாயம் இருக்கும், அல்லது ஒரு அநியாயத்துக்கு மேலே ஒரு அநியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் கீழன்னு போட்டிருக்காரு, ரெண்டு கருத்து போட்டாலும் சரிதான். அப்போ லுல்முன் தூண லுல்மின், ஒரு அநியாயத்திற்கு கீழே ஒரு அநியாயம் இருக்கிறது என்ற பாடம். லுல்முன் ஒரு அநியாயம் இருக்கிறது, தூணண்டா கீழேன்னு அர்த்தம். தூண லுல்மின், ஒரு அநியாயத்திற்கு கீழே ஒரு அநியாயம் உள்ளது என்ற பாடம். அப்போ இதில் என்ன கொண்டு வருவார், எல்லா பாவங்களும் எற்ற எல்லா குற்றங்களும் சமமானவை அல்ல. சில குற்றங்கள் பாரதூரமான இடத்துல இருக்கும், அதனோடு ஒப்பிடும் பொழுது சில குற்றங்கள் கொஞ்சம் கீழே இருக்கும், அதனோடு ஒப்பிடும்போது இன்னும் சில குற்றங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும். இப்படின்ட்டு மைல்டாக உள்ளது, கடுமையாக உள்ளதுன்னு இருக்குதுல்ல, இதை சொல்வது தான் பாடமாக்கியிருக்கிறார். இந்த கருத்தில் உள்ள ஹதீஸுகளை கொண்டு வர போகிறார். அந்த ஹதீஸ் என்னென்னா 32வது ஹதீஸ். 32வது ஹதீஸில் ஹத்தசனா, இதில் நீங்கள் சனதுலேயே கவனிக்கணும், சனதுலேயே ஒரு விளங்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறதுனால கவனமாக பார்க்கணும். ஹத்தசனா அபுல் வலீத், அபுல் வலீத் என்பவர் நமக்கு அறிவித்தார். அபுல் வலீத் வலீதுங்கிறது புகாரியுடைய உஸ்தாது. அவர் சொல்கிறாரு, அபுல் வலீத் ஹத்தசனா ஷுபா, எங்களுக்கு ஷுபா அறிவித்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ புகாரி இமாமுக்கு அபுல் வலீது சொல்லி அவங்களுக்கு ஷுபா சொன்னாங்கன்னு வருது. இந்த ஹதீஸ் வந்து இந்த ஷுபா வழியாக சொல்கிறார்ல, இந்த அறிவிப்பு, இந்த அறிவிப்பாளர் அல்லாமல் வேறு அறிவிப்பாளர் தொடர்லையும் அந்த ஹதீஸை வந்து அவர் கிடைத்திருக்கிறது புகாரிக்கு. அதை ரெண்டு நம்பர் போட்டு ரெண்டு ஹதீஸ் ஆக்காமல் 2-in-1 மாதிரி என்ன செய்கிறாரு, ஒரு 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 ஹதீஸ்லேயே அதை இந்த ரெண்டு சனது இருக்குங்கிறத குறிப்பிடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹே பண்ணுவாங்கல்ல, பல தடவை சொல்லியிருக்கிறோம், முன்னாடி ஒருக்க இதே மாதிரி வந்திருக்கு. ஹேன்னு சொன்னால் தஹவீல், தஹவீல் என்ற சொல்லில் ஹே இருக்குல்ல, அந்த அபர்வேசனாக அந்த இடத்த என்ன செய்வாங்க, அந்த தஹவீல் என்பதனுடைய ஹேயை வந்து அந்த சொல்லில் இருந்து ஹேயை சுருக்கத்துக்கு போட்டுருவாங்க. தஹவீல்னா என்னென்னு கேட்டால், மடை மாற்றுதல், மடை மாற்றுதல்னால் அந்த சனதை மாற்றுறது, இன்னொரு சனதுன்னு அர்த்தம். இவர் இந்த ஹே எதுக்கு போடுவார்னு நினைக்கிறோம், அர்த்தத்துக்கு நம்ம போக வேண்டியதில்லை. புகாரி இமாம் ஹேன்னு போட்டார்னு சொன்னால் இந்த செய்திக்கு வேறு ஒரு அறிவிப்பாளர் வரிசையும் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறார். கால அவர் சொன்னார், எவர் சொன்னார்,
எந்த இடத்துல கட் பண்ணுறார் அவர், இது இங்கே தானே கட் பண்ணுறாரு, சோபாவிலேருந்து சோபா சொன்னார்னு சொல்லிட்டு ஹே போட்டு விட்டார். அதுக்கு பிறகு வரக்கூடிய காலம் யாருன்னு கேட்டால் சோபா சொன்னார், சரியா? அப்படிங்கிற மாதிரி தான் அதில் அதில் எடுத்து கொள்ளணும். ஆனால் இதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதில் அபுல் வலீது சொன்னதாகத்தான் பின்னாடி உள்ளதுலேருந்து எனக்கு தெரியுது. முறைப்படி பார்த்தா இந்த காலங்கிறது சோபாவை தான் குறிக்கணும், ஆனால் இவர் சோபாவை குறிக்காமல் அபுல் வலீதை குறிக்கிற மாதிரி தான் இது பயன்படுத்துகிறார். காலன்னா இந்த அபுல் வலீது என்பார் சொல்கிறார், இவர் சொல்கிறார். அபுல் வலீது எப்படி சொல்கிறாரு? வ ஹத்தனி, மேலும் எனக்கு அறிவித்தார். இந்த அபுல் வலீது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சோபா அறிவித்தார்னு சொன்னார்ல, இப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்கிறாரு, வ ஹத்தனி, எனக்கு மேலும் அறிவித்தார் பிஷ்ருமுனு ஹாலிதின், பிஷ்ருமுனு ஹாலித் என்பவர் அறிவித்தார். அவருடைய அந்த செல்ல குன்னியத்து என்பது அபு முகம்மத் அல் அஸ்கரி. அபு முகம்மதுங்கிறது முகமதுன்னு ஒரு பிள்ளை இருந்திருக்கும், அதனால் அபு முகம்மதுன்னு பேர். அஸ்கருங்கிறது அது அவங்க கோத்திரம். அப்போ பிஷ்ருமுனு ஹாலிதின் அபு முகம்மத் அல் அஸ்கரி என்பவர் எனக்கு அறிவித்தார். எனக்கு அறிவித்தார்னு சொல்வது யாருன்னு கேட்டால், இந்த சொல் அமைப்பில் இருந்து வந்த சோபாவை தான் குறிக்கும். ஆனால் இது புகாரி வந்த சோபாவை பற்றி இது பேசலை, முத அறிவிப்பாளரை பற்றி தான் பேசுகிறார், அபுல் வலீத் தான் சொல்கிறார். அப்போ அபுல் வலீத் என்பார் சொல்லுகிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஹத்தசனா சோபாங்கிறாரா இந்த அறிவிப்பில், அது அப்படி நிப்பாட்டிக்கிறங்கன்னு சொல்லி இன்னொரு அறிவிப்பை காட்டுறார். ஓ ஹத்தசனி, எனக்கு அறிவித்தார் பிஷ்ருமுனு ஹாலிதின், பிஷ்ருமுனு ஹாலித் அறிவித்தார். அவர் அறிவிச்சிட்டு ஹத்தசனா முஹம்மது இப்னு ஜாஃபர், அந்த பிஷ்ருமுனு ஹாலிதுக்கு அறிவித்தவர் யாருன்னு கேட்டால் முஹம்மது இப்னு ஜாஃபர் அறிவித்தார். அவர் யார்ட்டு அறிவிக்கிறார்னா அன் ஷோபா, இங்கே ஷோபா வந்துடுறாரு. அப்போ ஷோபா வழியாகத்தான் இந்த ஹதீஸ் மொத்தத்துக்கும் வருகிறது. ஷோபா வழியாக எப்படி வருதுன்னு கேட்டால், ஷோபாட்டேருந்து நேரடியாகவும் இந்த அபுல் வலீது கேட்டிருக்கிறார். ஷோபாட்டே நேரடியாக கேட்டிருக்கிறார். அப்படி கேட்காம ஷோபாவிடமிருந்து முகமது இப்னு ஜாஃபர் கேட்டு, அவரிடமிருந்து பிஷ்ருமுனு ஹாலிது கேட்டு, அவர் அபூ வலீதிட்ட சொன்ன மாதிரியும் இது வருகிறது. ரெண்டு இடத்துல இந்த ஷோபா வந்துடும். ஷோபாவில் தானே தகவல் பண்ணுறாரு, இந்த ஷோபா வரைக்கும் வந்துடணும். அதுக்கு பிந்தி உள்ளதெல்லாம் ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான சனது. பண்ணுங்கதா, ஷோபா வரைக்கும் வரும்போது தான் ரெண்டு ரூட்டில் அவர் கிடைக்கிது. ஷோபாவுடைய செய்தி வந்து முகமது பின் ஜாஃபரு பிஷ்ருமுனு ஹாலிது வழியாகவும் புகாரி கிடைக்கிறது, அபுல் வலீது வழியாகவும் கிடைக்கிறது. ஆனால் இல்லை, ஷோபா வழியாக தான் கிடைக்கிறது. அப்போ ஷோபாவுக்கு அடுத்து வர்ற ஆளுக்கு வந்து ரெண்டு அறிவிப்புக்கும் பொதுவான ஆளுக்கு அன் ஷோபா, ஷோபா வழியாக அறிவிக்கப்படுகிறது. அவர் யார் வழியாக சொல்கிறாருன்ற ஷோபா என்பவர் அன் சுலைமான, சுலைமான் வழியாக அறிவிக்கப்படுகிறது. அந்த ஷோபா என்பவர் வந்து சுலைமான்ட்டு அறிவிக்கிறார். சுலைமான்கிறது கைரமுன் சரிவு அதில் ஜர் வராது, அன் வந்ததுனால அன் சுலைமானின்னு வராது. என்ன கேட்டால் வேற்றுமொழி பெயராக இருக்கிறதுனால ஜர்ரு தன்வின் வராது. அவர் எங்கேருந்து கேட்குறாருனா, அன் இப்ராஹிம் அதே மாதிரி தான், இப்ராஹிம் வழியாக, அதுவும் வேற்றுமொழி சொல், அதில் ஜர்ரு தன்வின் வராது, ஜர் வர வேண்டிய இடம் ஆனால் வராது. அன் அல்கமத்தை, அல்கமாவும் அப்படி தான், அல்கமாவுலேயும் பெண்பால் சொல்லாக இருக்கிறது, பேராக இருக்கிறது, அதனால் அதுவும் ஜர்ரு தன்வின் வராது, அன் அல்கமத்தின் என்று வரலை. அப்போ முகமது இப்னு ஜாஃபர் யார் வழி அறிவிக்கிறார்னா, ஷோபா சுலைமான் இப்ராஹிம் அல்கமா என்ற தொடரில் அறிவிக்கிறார். அந்த அல்கமா யார் வரைய அறிவிக்கிறார்னா, அன் அப்துல்லாஹி. அல்கமா அல்கமான்னு வந்துட்டாலே அவர் அவருடைய உஸ்தாதுன்னு சொன்னாலே அப்துல்லான்னா இப்னு மசூது தான், அப்துல்லாஹி இப்னு மசூது. அவருடைய அப்துல்லாஹி மசூதுடைய மாணவர் தான் அல்கமா என்பவர். அதனால் அப்துல்லான்னு முட்டையாக வந்திருந்தாலும் அது இப்னு மசூதை தான் குறிக்கும். அன் அல்கமத்தை அன் அப்துல்லாஹி, அல்கமா வந்து சொல்கிறாரு அன் அப்துல்லாஹி, அப்துல்லாஹி இப்னு மசூதுடையாக அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்? கால அப்துல்லா இப்னு மசூத் சொல்கிறார், லம்மா நசலத், இறங்கிய பொழுது. எது இறங்கிய பொழுது? அல்லதீன் ஆமனு ஒலம் எல்பிசு ஈமானகும் பிதுல்மின் என்ற வசனம் இறங்கிய பொழுது. அல்லதீன் ஆமனு ஒலம் எல்பிசு ஈமானகும் பிதுல்மின் என்கிற வசனம் இறங்கிய பொழுது. இது வரைக்கும் வசனம், சரியா? இந்த வசனம் இறங்கிய பொழுது, அது பிராக்கெட்டில் நோட் போடுறவங்க நினச்சிட்டாங்க இது 6.82 வந்து புகாரி போட்டது கிடையாது. உங்களை மாதிரி என்னை மாதிரி அந்த ஏதோ எழுதினவங்க, அந்த நோட் எழுதுகிறவங்க மாணவர்கள் எழுதி கொள்வது, அது எந்த வசனோன்று நம்மளாக தேடி பார்த்து
ஆறு 82 எழுதுகிறது. இது வந்து புகாரி கித்தாப்பில் இருக்குது, நான் போட்டதில்லை. அது புகாரி இமாமுடைய பிறதில் அதுக்கு இருக்காது, அதுக்கு தான் ப்ராக்கெட்டில் போட்டுருவாங்க. அது ப்ராக்கெட்டில் போட்டால் என்னென்னு கேட்டால் இது வந்து அவர் எழுதினதில்லை, நாங்கள் யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காங்க அதை. சரி, அப்போ இது அண்ணா ஆறாவது சூறாவில் 82 வசனம். இது இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அல்லது நாமனும் யார் நம்பிக்கை கொண்டார்களோ, வளம் எல்பிசு ஈமானகும், தங்களுடைய ஈமானுடன் கலக்கவில்லையோ, பில்லுல்மின் அநியாயத்தை, தங்கள் ஈமானோடு அநியாயத்தை யார் கலந்து விடாமல் இருக்கிறார்களோ, உலாய்க்கலகும் இல்லாமனு அவங்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்துப்பட அந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனம் வந்த இந்த வசனத்தை கருத்துப்படி பார்த்தோம்னா, நம்முடைய ஈமானில் வந்து எந்த ஒரு அநியாயமும் சேரக்கூடாது. பில்லுல்மின் எந்த ஒரு அநியாயமும் என்ன செய்யுது, அதுவும் எதிர்மறையாக வந்திருக்குது. லம் எல் பிசுன்னு எதிர்மறையாக வந்திருக்குதா, எதிர்மறைக்கு பின்னாடி வந்தால் என்ன அர்த்தம் வந்துடுறேன், ஒரு அநியாயம்னு சொல்லாமல் எந்த அநியாயம்னு அர்த்தம். உலம் எல் பிசு ஈமானகும் பில்லுல்மின், அவங்களுடைய ஈமானை எந்த ஒரு அநியாயத்தோடையும் கலந்து விடாமல் இருக்கிறார்கள்ன்ற இந்த வசனம் இறங்குது. வந்தவுடனே சஹாபாக்களுக்குனா பெரிய கவலை. ஏன்னு கேட்டால் நம்ம அநியாயம் செய்யாமல் யார் இருக்கிறோம், நம்ம என்னதான் ஈமான் கொண்டாலும் நம்மிடத்தில் அநியாயம் இருக்கத்தானே செய்கிறது. கூட குறைய அதில் வந்தால் ஏற்றதாலும் இருக்கலாமே தவிர, அநியாயம் செய்யாத ஒருவர் இருக்கிறாங்களா அப்படின்னா ஒருத்தரும் தேரமாட்டிங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஈமான் கொண்டுட்டு அநியாயமும் உங்களுக்கு எந்த அநியாயமும் இருக்கக்கூடாது அப்படின்னு நல்லா சொல்கிறோம். உள்ளதி நாமனும் யார் நம்பிக்கை கொண்டார்களோ, உளம் எல்பிசு ஈமானகும் பில்லுல்மின், தங்களுடைய ஈமானுடன் லுல்ம் அநியாயத்தை யார் கலந்து லபிசனா கலக்கிறது, ரெண்டு கலந்து விடாமல் இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கிறது மர்மையில் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இதை இதை வச்சு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு ஈமான் கொண்டுட்டு ஒருத்தன் பொய் சொல்லிட்டான், ஒரு அநியாயம் தானே, பொய் சொல்லிட்டான், ஒரு கோல் சொல்லிட்டான், அல்லது வந்து ஒரு வகுத்து தொழுகையை விட்டுட்டான், ஒரு நோன்பை வேணும்ன்ற வைக்கலை, இப்படி ஏதோ ஒரு அநியாயம்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு அநியாயம் இப்படி ஏதாவது செய்யாமல் வேணாவது இருப்பானா, யார்டையாவது ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த அநியாயத்தை கலக்காதவங்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்குது. அநியாயத்தை கலந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட எதுக்கு மதிப்பீடு அல்லாட்ட அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறது. அப்போ சகாபாக்களுக்கு கவலை வரத்தானே செய்யும், இந்த வசனம் இறங்கணும்னு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு இப்படி எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்கிறான். அநியாயமே கலக்கவே கூடாது, பியூராக இருக்கணுங்கிறான், ஈமானோடு அநியாயம் கலந்து விடக்கூடாதுன்னா இப்போ யார் தேர்வு ஒத்தன் தேரமாட்டோமே, யாருமே மறுமையில் வெற்றி பெற முடியாத அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த வசனத்தை பார்த்தோன்னு வருமா வராதா, அது மாதிரி இப்போ நம்ம சிந்தித்தாலும் வரும், சகாபாக்களுக்கு வந்துருச்சு. அப்போ யார் நம்பிக்கை கொண்டு அநியாயத்தை ஈமானுடன் அநியாயத்தை எந்த அநியாயத்தையும் கலந்து விடவில்லையோ அவங்களுக்கு தான் வெற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை சொல்கிற லம்மா நசலத்து இறங்கி, இப்போ வந்து உள்ளதி நாமனுக்கு வந்து அர்த்தம் செய்யாமல் அரபியாவும் சொல்லிடணும். நசலத்து இறங்கிய பொழுது, என்ன இறங்கிய பொழுது, அல்லது நாமனு உளம் எல்பிசு ஈமானகம் பில்லுல்மின் என்ற வசனம் இறங்கிய பொழுது, லம்மா நசரத்து இறங்கிய பொழுது, கால சொன்னார்கள் அசஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள் சொன்னார்கள், ஐயுனா லம் எழுலிம், நம்மில் யார் அநியாயம் செய்யவில்லை, ஐயுனாண்டா நான் ஐயுனா யார்ன்னு அர்த்தம், ஐயுனாண்டா நம்மில் யார், அப்போ நம்மில் யார் லம் எழுலிம் அநியாயம் செய்யவில்லை, எல்லாரும் அநியாயம் பண்ணுறோமே, அப்படின்னா இந்த வசனத்தின் பிரகாரம் ஒரு மனுஷன் கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது, ஒரு மனுஷன் கூட மறுமையில் வெற்றி பெற முடியாது. ஏன்னா ஈமானோட லுல்ம் அநியாயம் ஒரு அநியாயம் கூட சேரக்கூடாது, எந்த ஒரு அநியாயமும் கலந்துடக்கூடாது அப்படின்ற எல்லாம் இறக்கணவுன்னா சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க. என்னடா இப்படி ஒரு வசனம் வந்திருக்குன்னா நம்ம தேரவே மாட்டேன் போல இருக்க என்று சொன்ன உடனே அவங்களுடைய சந்தேகத்தை தீர்க்கும் விதமாக அடுத்த ஒரு வசனத்தை எல்லாம் இறக்குறான். அன்சல் அல்லாஹு அஸ்வஜல்ல, அல்லாஹ் வந்து இறக்கினான், இன்ன ஷிர்க லுல்முன் அலீம், ஷிர்க் என்பது தான் மகத்தான அநியாயமாகும் அப்படின்னு இதை இந்த கேள்வி கேட்ட நேரத்தில் இதை வந்து அல்லாஹ் இறக்கிட்டான். அப்போ எந்த அநியாயத்தையும் நாங்கள் சொன்னது வந்து அது வேறு வேறு அநியாயங்களை பற்றினது இல்லை, ஈமானோட ஷிர்க்கை கலக்கூடிய ஷிர்க்கிலே அநியாயத்தில் பெரிய அநியாயம் ஷிர்க்கு தான். அப்போ இந்த ஷிர்க்கை கலந்து விடவில்லை என்பதைத்தான் உளம் எல்பிசு ஈமானகும் பில்லுல்மின் என்றால் பிஷிர்கின், ஷிர்க்கை யார் கலந்து விடவில்லையோ என்பது தான் அதுக்கு அர்த்தம். ஏன்னா ஷிர்க்கு தான் பெரிய அநியாயம், அங்கே எந்த அநியாயம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து பெரிய அநியாயத்தை தான் நான் குறிப்பிட்டேன் அப்படிங்கிற கருத்துப்பட அல்லாஹ் இதை இறக்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால்,
அவங்க சந்தேகம், இது சபப்பு நுசூலை வைத்து ஒரு ஒரு அர்த்தத்துடைய முழு அர்த்தத்தை நம்ம வழங்க முடியும்ல, அது பார்த்து ஒழுமுழு குரானில் பார்க்குறோம்ல, அதுக்கு சான்றாக இதையும் வச்சுக்கிடலாம். அப்போ ஃபன்சல் அல்லாஹு அஸ்ஸவஜல்ல, அப்போ அல்லாஹ் இறக்கினான் இன்ன ஷிர்க. ஷிர்க் என்பது லலுல்முன் அலீம், மகத்தான ஒரு பெரிய அநீதி. அப்போ இந்த பெரிய அநீதின்னு இறங்கினவுன்னு என்ன ஆச்சுன்னா, சஹாபாக்களுடைய பயம் நீங்கிருச்சு. அப்போ ஈமானோடு லுல்மை கலக்கக்கூடாது என்று சொன்னால், ஷிர்க்கு கலந்து வெற்றி பெற முடியாதுல்ல. ஈமான் இருந்து கொண்டு ஷிர்க்கும் இருந்து விட்டது என்று சொன்னால், ஷிர்க்கு ஈமான் அழிச்சிடும். அப்போ அவங்க வெற்றி பெற முடியாது மறுமையில். அப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு, ஷிர்க்கை விட்டு தான் எல்லாம் வெளியே வந்துட்டாங்களே. ஈமான் இருந்தால் ஷிர்க் இருக்கவே கூடாது, சின்ன ஷிர்க்கு கூட இருக்கக்கூடாது. அப்போ அந்த வசனத்தில் பொதுவாக அநியாயம் என்று சொன்னாலும், அது அல்லாஹ் எதை குறித்து சொன்னான் என்று இந்த இன்னொரு வசனம் இறங்கி நமக்கு அதனுடைய பொருளை, சரியான பொருளை விளங்க வைக்கிறது. அப்போ ஷிர்க்கத்தான் இங்கே பேசப்பட்டிருக்குது. இப்போ நம்ம தலைப்பு கூறிய விஷயம் என்னென்னு கேட்டால், அல்லாஹ் வந்து ஷிர்க்கை பற்றி சொல்லும் பொழுது லுன்முன் அலையும்ங்கிறான், மகத்தான அநியாயம். அப்போ அது கீழே உள்ள அநியாயம் இருக்குன்னு தானே அர்த்தம். அநியாயம் எல்லாமே சமநிலையில் உள்ளதாக இருந்தால் பெரிய அநியாயம் சின்ன அநியாயம்னு பிரிக்க மாட்டாங்க. இப்போ பெரிய அநியாயம்னு சொல்லிட்டீங்களோ, சின்னதும் இருக்குன்னு தான் அர்த்தம். சின்னதுன்னு ஒன்று இருக்க போய் தானே பெருசுன்னு ஒன்று சொல்கிறோம். அப்போ லுல்மின் தூண லுல்மின், அநியாயத்துக்கு கீழே அநியாயம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸை ஆதாரமாக வச்சு ஒரு பாடம் போட்டிருக்கிறார். அப்போ பாவங்கள் எல்லாம் சமமானது கிடையாது, அநியாயங்கள் எல்லா அநியாயங்களும் ஒரே தரத்தில் உள்ளது கிடையாது. ஒரு அநியாயம் ரொம்ப உச்சபட்ச அநியாயமாக இருக்கும், ஒரு அநியாயம் அதுக்கடுத்த நிலையில் இருக்கும், அதுக்கடுத்த நிலையில் இருக்கும், இப்படி தான் இருக்கும் என்று அந்த வசனத்தில் இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸ் வந்து பாடத்துக்கு பொருத்தமாக அமைஞ்சிருச்சா? இந்த ஹதீஸ் வந்து புகாரியில், இதே புகாரியில் 3360, 3428, 3429, 4629, 4776, 6918, 6937 ஆகிய 7 இடங்களில், இதையும் சேர்த்து 8 இடங்களில் இந்த ஹதீஸ் என்ன செஞ்சிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அவ்வளோதான் சிம்பிள், அது பெரிய விளக்கம்லாம் தேவையில்லை. அநியாயங்கள் சமநிலையில் இல்லைங்கிறது இது இந்த வசனங்கள் ஹதீஸில் சொல்லாட்டால் கூட எல்லாருக்கும் ஒரு எல்கேஜி மாதிரி தெரிஞ்ச விஷயந்தானே. எல்லா தப்பும் சமம்ன்ற யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்துக்கு எளிமை கூடுதல் விளக்கம் தேவையில்லை. அடுத்தது பாபு அலாமத்தில் முனாஃபிக்கி, முனாஃபிக்கின் அடையாளம் பற்றிய பாடம். முனாஃபிக்குன்னா ரெட்டு வேஷம் போடுறவன், உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறவனுக்கு பேர் முனாஃபிக். அவனுடைய அடையாளம் முனாஃபிக் என்பது எது சம்மந்தப்பட்டதுன்னு கேட்டால், உள்ளம் சம்மந்தப்பட்டது. எவனும் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சில அடையாளங்களை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறான். உள்ளத்தில் நிஃபாக் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த நிஃபாக்கு நயவஞ்சகத்தனை சந்தர்ப்பவாதம்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால், இன்னென்ன செயல்கள் இருந்தால் அது வெளிப்பட்டுரும். அதை வச்சு என்ன செய்யலாம், இவங்கிட்ட வந்து ரெட்ட நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம்னு சில அடையாளத்தை வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த அடையாளம் வெளிப்படையானது, உள்ளத்தில் உள்ள நிஃபாக்குங்கிற அந்த தன்மை வந்து வெளிப்படையானது இல்லை. அல்லாஹ்வுக்கும் அந்த முனாஃபிக்காக இருக்கணும், அவனுக்கு மட்டும்தான் அது தெரியும், மற்ற யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனுஷன் முனாஃபிக்காக இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அது கல்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதே நேரத்தில் அடையாளங்களை சொல்லித்தந்தாங்கன்னா, இன்னென்ன அடையாளம் இருந்தால் அவன்லாம் முனாஃபிக்னு அது கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அடையாளங்கிறது கண்ணுக்கு தெரியக்கூடியது, வெளிப்படையாக உள்ளது. அப்போ முனாஃபிக்குடைய அடையாளங்கள் விஷயமான ஹதீஸ்களை இந்த பாடத்தில் கொண்டு வர போகிறார். பாபு அலாமத்தில் முனாஃபிக்கி, அலாமத்தின் அடையாளம், அலாமத்தில் முனாஃபிக்கி, முனாஃபிக்கின் அடையாளம் பற்றிய பாடம். அது 33வது ஹதீஸ். ஹததனா சுலைமான், சுலைமான் நமக்கு அறிவித்தார். சுலைமானுடைய குன்யத்து என்னென்னா, அபுர் ரபியு, ரபியுவின் தந்தை. அவருக்கு ரபியுன்னு ஒரு பிள்ளை இருந்ததுனால அபுர் ரபி என்று அழைக்கப்பட்டார். அவருடைய சொந்த பேர் சுலைமான். ஹதசனா சுலைமானு அபுர் ரபி, அபு ரபி என்ற சுலைமான் நமக்கு அறிவித்தார். கால, அவர் சொன்னார், ஹதசனா இஸ்மாயில் இப்னு ஜாஃபர், இஸ்மாயில் இப்னு ஜாஃபர் வந்து நமக்கு சொன்னார் அப்படின்னு அவர் சொல்கிறார். கால, அவர் சொல்கிறார், ஹதசனா நாஃபிபுனு மாலிக் இப்னு அபி ஆமீர், மாலிக் இப்னு அபி ஆமீர் என்பவர் நமக்கு சொன்னார் என்று அவர் சொல்கிறார். இந்த நாஃபி என்பவருக்கு குன்யத்து என்னென்னு கேட்டால், அபு சுஹைல், சுஹைலின் தந்தை. இவருக்கு ஒரு சுஹைல்னு ஒரு பிள்ளை இருந்திருக்கும்.
அதனால் அபு சுகைல் என்று அழைக்கப்பட்டிருப்பார். அப்போ அபு சுகைல் என்ற நாஃபி இப்னு மாலிக் இப்னு அபி ஆமீர் என்பவர் எனக்கு சொன்னார், நமக்கு சொன்னார். அந்த அபு சுகைல் நாஃபி யார் வழி அறிவிக்கிறார்னா, அன் அபிஹி ரவா அன் அபிஹி, அவர் தனது தந்தை வழியாக அறிவிக்கிறார். தந்தை யார்னா மாலிக்கு. நாஃபி வந்து இந்த நாஃபி இருக்கிறாரு, உங்கள் வாப்பா யார் மாலிக்கு. நாஃபி இப்னு மாலிக் வந்து வாப்பா வழியாக அறிவிக்கிறார், அந்த வாப்பா மாலிக் தானே, மாலிக் வழியாக அறிவிக்கிறார். அந்த மாலிக் யார் வழியாக அறிவிக்கிறார்னா அன் அபி ஹுரைரத்த, அபு ஹுரைரா வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரவா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வழியாக அவர் அறிவித்தார். இது பூரா சனது சொல்லிட்டு கால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிகி, முனாஃபிக்குடைய அடையாளம், அலாமத்துன்றாலும் அடையாளம்தான், ஆயத்துன்றாலும் அடையாளம். ஆயத்துங்கிற சொல்லு வந்து ஏராளமான அர்த்தம் உள்ள ஒரு சொல்லு. ஏராளமான அர்த்தத்தையும் ஒரு இடத்துல செய்ய முடியாது, ஒவ்வொரு இடத்துல ஒரு அர்த்தத்தில் வரும். ஆயத்துனா வசனம், குரானுடைய வசனங்கிறமுள்ள ஆயத்தும்பாங்க. ஒரு சமுதாயத்தில் மதிக்கப்படக்கூடிய தலைவராக இருந்தார்னா அவர் ஆயத்தும்பாங்க. இந்த ஆயத்துள்ளா குமைனிம்பாங்க இல்லை சியாவுகள்லாம். ஆயத்துனா என்னது, முக்கியமான தலைவர் என்று ஒரு அர்த்தம். அற்புதங்கள் இருக்குல்ல, நபிமார்கள் செய்யக்கூடிய அற்புதங்களை பற்றி நல்ல ஆயத்துன்னு சொல்லுவான், ஆயத்தை கொண்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ நபிமார்கள் எந்த நபியாக இருந்தாலும் அல்லாவின் அனுமதி இல்லாமல் ஆயத்தை கொண்டு வர முடியாதுன்னு நல்லா சொல்லுவான். அந்த இடத்துல மோஜிஸ் அற்புதம்னு அர்த்தம். அப்போ ஆயத்துன்னு சொன்னால் வசனம், ஆயத்துன்னா தலைவர், ஆயத்துன்னா அற்புதம், ஆயத்துன்னா அடையாளம். இந்த இடத்துல அடையாளம் ஆயத்துல் முனாஃபிக்கு, முனாஃபிக்குடைய அடையாளம் சலாசுன், மூன்றாகும். முனாஃபிக்குங்கிறத உள்ளத்தில் உள்ள கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் சில அடையாளம் இருக்குது, அது வெளியே தெரியும், அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணலாங்கிறாங்க. ஆயத்துல் முனாஃபிக்கு சலாசுன், முனாஃபிக்குடைய அடையாளங்கள் மூன்றாகும். அது என்ன மூன்று என்றால், இதா ஹத்தத, அவன் ஒரு செய்தியை சொன்னால், ஹத்தசன்னா அறிவித்தது, பேசுறது, சொல்வதுன்னு அர்த்தம். இதா ஹத்தத, அவன் பேசினால், கதப, பொய் பேசுவான். ஒரே நாள் ஒரு என்றைக்கா ஒரு நாள் பொய் சொல்கிறதல்ல, ஜாஸ்தியாக பொய் சொல்கிறது. ஒரு பொய் சொன்னால் நான் முனாஃபிக் அடையாளம் வந்துருச்சுன்றக்கூடாது, அப்படின்னா எல்லோரும் முனாஃபிக்கு தான். ஒரு பொய் கூட சொல்லாத மனுஷன் உலகத்தில் கிடையவே கிடையாது, சரியா? பொய் வந்து சொல்லத்தான் செய்வாங்க. அப்போ இதா ஹத்ததம், பேசினானேயானால் கதப, பொய் சொல்லுவான். அவன் பேசும்போது பொய் சொல்லுவான்டா என்ன அர்த்தம்னா, அவன் மக்கள்லாம் அடையாளம் கண்டிருப்பான், பொய் பொய்யன்று பேர் எடுத்துருப்பாங்க. இப்படி ஆளுங்க இவன் பொய்யன்னு பேர் யார் பேர் எடுப்பா, கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்கிறவனை தான் பொய்யன்பாங்க. ஒரே ஒரு விஷயத்துக்கு பொய் சொல்கிறவனுக்கு பேர் பொய்யன்று சொல்ல மாட்டாங்க. அப்போ பேசினால் பொய் பேசுவான்டா, ஜாஸ்தியாக பொய் பேசுகிறேன்னு அர்த்தம், சரியா? ஒய்தா வாத, வாக்குறுதி கொடுத்தால் அகலவை, வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கிறதுங்கிறதும் எல்லாத்தையும் இருக்கும். நம்ம கொடுத்த எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றின லிஸ்ட்டு போட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இவன் என்னென்னு கேட்டால் வாக்குறுதி கொடுத்தா அதுக்கு ஒரு மதிப்பே வைக்க மாட்டான், அவன் பாட்டுக்கு மீறிக்கிட்டே இருப்பான். அதிகப்படியாக இருக்கிற எல்லாத்துலேயும் இருக்குது, அதிகப்படியாக இருக்கணும். வைதா வாத, அதனால் வாக்குறுதி கொடுப்பது, வாக்குறுதி கொடுக்கும் பொழுது அஹ்லஃபை மீறுவான், அதை மீறுவான்னா நிறைவேற்ற மாட்டான். அப்போ பேசும்போது பொய் பேசுவான், அர்த்தம் வந்து ஜாஸ்தியாக பேசுவான் அர்த்தம். வைதா வாத அஹ்லஃபை, வாக்குறுதி அளிக்கும்போது மீறுவான்னா அதிகமாக மீறுவான். ஒய்தா ஊத்துமின, எத்தமனை என்றால் நம்பினான், நம்புறேன்னா இந்த ஈமான், அந்த நம்பிக்கை இல்லை. ஒரு ஆளை பற்றி என்ன கரெக்டான நம்புகிறோம்ல, நேர்மை நாணயம் அப்படி நம்புறது, நேர்மையானவன் என்று நம்புறதுக்கு பேர் எத்தமனை. ஏத்தமனை என்றால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நம்பகமானவனாக கருதினான், என்னை வந்து நீங்கள் நம்பிக்கையான ஆள் கருதினீங்கன்னா அதுக்கு ஏத்தமனைங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். இது வந்து மஜ்ஹூல், ஊத்துமின, ஏத்தமனை என்றால் நம்பிக்கை வைத்தான், நம்பிக்கை வைத்தான்னு சொன்னால் இவன் நல்ல ஆளுன்னு நம்புறது, இவன் நல்ல ஒரு இந்த ஈமான்கிறதுல உள்ள அந்த வார்த்தை இல்லை, இது அம்னுங்கிற உள்ள வார்த்தை. இதை ஊத்துமின, அவன் நம்பிக்கை வைக்கப்பட்டால் ஹான மோசடி செய்வான், நம்பிக்கை வச்சு இதை பத்திரமாக வச்சுக்கிறங்க அப்படின்னு உனக்கு கொடுத்தோம்னு சொன்னால் எப்போ கொடுத்தேன்னு கேட்டுருவான். அப்போ நம்பி ஒப்படைக்கப்படும் அமானிதம்லாம் இருக்குல்ல, இந்த அமானிதம்லாம் ஏத்தமன அந்த வார்த்தையில் உள்ளது. நம்பி ஒப்படைக்கப்படுவதில் வந்து மோசடி செஞ்சுருவான். அப்போ நம்பி ஒருத்தங்க நம்மகிட்ட ஒப்படைச்சாங்கன்னு சொன்னால் அது கடைசி வரைக்கும் அதை பாதுகாத்து அதை யூஸ் பண்ணாமல் பத்திரப்படுத்தி அவன் எப்போ கேட்குறானோ அப்போ கொடுக்குறதுக்கு பேர் தான் அமானிதம் என்பது. அமானத்துன்னு சொல்லுவாங்க தமிழில், நம்ம அமானிதம்ன்றது அதுக்கு வச்சுக்கிட்டோம். அப்போ அந்த மாதிரியான விஷயத்தில் என்ன செய்வான்னு கேட்டால் மோசடி செஞ்சுருவான். ஒய் ஏதாவது தும்மின, நம்பி ஒப்படைக்கப்படும் பொழுது ஹான மோசடி செய்வான். இந்த மூன்று தான் முனாஃபிக் அடையாளம் அப்படின்ற சொல்ல சொல்லியிருக்கிறாங்க.
ஆனால் வேறு ஒரு ஹதீஸில் நாலுன்னு சொல்லுவாங்க, அது அந்த அடுத்த ஹதீஸை வரும். அப்போ இதனுடைய இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் மேலும் மூன்று இடத்தில் வருகிறது, 2682, 2749, 6095, இந்த மூன்று இடம். இது ஒன்று சேர்த்து நாலு இடம், நாலு இடத்தில் இந்த முனாஃபிக் அடையாளம் மூணு சொல்கிறோம்ல, இந்த ஹதீஸை புகாரி இந்த நூலில் பதிவு பண்ணியிருக்கிறார் ரிப்பீட்டாக. அடுத்ததாக 34வது ஹதீஸ், ஹத்தசனா கபீசா பின் உக்குபா, கபீசா இப்னு உக்குபா, கபீசா பின் உக்குபா என்பவர் நமக்கு சொன்னார், புகாரிக்கு சொன்னார். கால் அவர் சொல்கிறார், ஹத்தசனா சுஃபியான், நமக்கு வந்து சுஃபியான் சொன்னார், சுஃபியான் சொல்கிறார், அனில் ஆமஷி, ஆமஷ் வழியாக அவர் அறிவித்தார். சுஃபியான் வந்து ரவா அனில் ரவா ரவான்னு வச்சுக்கணும், அன்பு வரும்போதெல்லாம் ரவா அனில் ஆமஷி, அவர் ஆமஷ் வழியாக ரவா சுஃபியானும் அனில் ஆமஷி, சுஃபியான் வந்து ஆமஷ் வழியாக அறிவித்தார். அன் அப்துல்லாஹி இப்னே முர்ரா, ஆமஷ் வந்து ரவா ரவல் ஆமஷு, ஆமஷ் அறிவித்தார். அன் அப்துல்லாஹி இப்னே முர்ரா, அப்துல்லாஹி இப்னே முர்ரா வழியாக அவர் அறிவித்தார். ரவா அப்துல்லாஹி இப்னே முர்ரா அறிவித்தார். அன் மஸ்ருக்கின், மஸ்ருக் வழியாக அறிவித்தார். அவர் ரவா மஸ்ருக்குன், மஸ்ருக் அறிவித்தார். அன் அப்துல்லாஹி இப்னே அம்ரின், அப்துல்லாஹி இப்னே அம்ர் வழியாக அறிவித்தார். இது வரைக்கும் சஹாபி வந்துட்டாங்களா? இந்த அம்ர் விஷயமாக உங்களுக்கு ஏற்கனவே ஒருக்கா சொல்லி இருக்கிறோம். இந்த அம்ருங்கிற வார்த்தை இருக்கல, இப்போ நம்ம ஜேரு ஜபர் போட்டிருக்கிறோம், நமக்கு அம்ருன்னு தெரிஞ்சிருது. இந்த ஜேர் ஜபர்லாம் போட மாட்டாங்கல்ல, அந்த இடத்துல வந்து அம்ரு எங்கிறதும் உமர் என்பது ஒரே மாதிரி தான் இருக்கும். அம்ருங்கிற வார்த்தையும் உமருங்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நினைஞ்சிட்டாங்கன்னா அது யாரோ ஒருத்தங்க அதை உண்டாக்கியிருக்கிறாங்க, அது வந்து அரபு சமுதாயமெலாம் ஏற்றுக்கிருச்சு. யார் இந்த உண்டாக்குனான்னு தெரியல இந்த வழக்கத்தை. அதாவது உமரை சொல்வதாக இருந்தால் இந்த வாவு இருக்குல்ல இந்த பின்னாடி, இதை போட மாட்டாங்க, சும்மா வாவு சேர்க்குது. அம்ரை சொல்கிறோம்னா வாவு சேர்த்துருவாங்க, இந்த வாவை வச்சு அம்ருன்னு படிச்சிடலாம், ஜேர்ஜபர்லாம் தேவையில்லை. இந்த வாவு இந்த ஹைலைட் பண்ணி காட்டிருக்கேன்ல வாவு, அந்த வாவுக்கு ஜேர்ஜபர் கிடையாது, உச்சரிக்கிறது கிடையாது, அது ஒரு அடையாளத்துக்குள்ளே வாவு, அது அந்த வாவுக்கு வந்து வாசித்தல் கிடையாது. அப்போ வாசித்தல் இல்லாமல் எந்த ஒரு ஹரக்கத்தும் கொடுக்காம சுக்கோன் கூட கொடுக்காமல் சும்மா ஒரு அடையாளத்துக்கு இருக்கும், அப்படி ஒரு வாவு போட்டாங்கன்னு சொன்னால் இந்த சொல்லை வந்து நீ அம்ருண்டு வாசி, அந்த வாவு இல்லாட்டி உமர்னு வந்துடும், அந்த வாவை எடுத்துட்டா அப்துல்லாஹிபின் உமர்னு வாசிப்பாங்க. இது நமக்கு இப்போ ஜேர் ஜபர் போடுறதுக்கு பிரச்சனை இல்லை, அது வாவு தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது, ஆரம்ப காலத்து அரபு மொழியில் வந்து ஜேர் ஜபர் இந்த மாதிரி ஹரக்கத்து சுக்கோன் எதுவுமே போட மாட்டாங்க, புள்ளி கூட போட மாட்டாங்க. அப்படியான ஒரு நேரத்தில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா வேறு வேறு இந்த மாதிரியான சில சுர்க்கோழிகளை வச்சுருப்பாங்க, சில அடையாளங்களை வச்சுருப்பாங்க. அந்த வகையில் என்ன செய்வாங்கன்னா அம்ரு என்று சொல்வதாக இருந்தால் வாவு சேர்ப்பாங்க, உமர் என்று சொல்வதாக இருந்தால் வாவு சேர்க்க மாட்டாங்க. இது என்ன வ அண்ணன் படிச்சிடக்கூடாது, விழுங்குதா அம்ருன்னு போட்டு வா இருக்குல்ல, வ அண்ணன் நபின்னு படிச்சிடக்கூடாது, அது ஒரு அம்ருங்கிறத காட்டுவதற்கு உள்ள வாவு. அந்த அப்துல்லா இப்னு அறிவிக்கிறாரு, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்பவுன், நான்கு காரியங்கள், முதல் மூணு வந்துச்சுல முத ஹதீஸில், இப்போ வந்து நாலு வருது, அர்பவுன், நான்கு காரியங்கள், மண் குன்ன ஃபீஹி, யாரிடத்தில் அவை இருக்கின்றனவோ, குன்னண்டா அவை இருக்கின்றன, மண் குன்ன ஃபீஹினா யாரிடத்தில் அவை இருக்கின்றனவோ, கானவுடைய ஜம்மு வந்து குன்ன காய்பான ஜம்மு, அர்பவுன் மண் குன்ன ஃபீஹி, நான்கு விஷயங்கள் யாரிடம் உள்ளதோ உள்ளனவோ, அவன் காண முனாஃபிக்கன் ஹாலிசன், முனாஃபிக்னா முனாஃபிக்காக ஆகிவிட்டான், ஹாலிசன்டா பியூர் பியூர் முனாஃபிக், சுத்த முனாஃபிக், கலப்படமில்லாத முனாஃபிக், கன்ஃபார்ம் முனாஃபிக்ன்ற அர்த்தம், 100% முனாஃபிக்ன்ற அர்த்தம். அப்போ அறுபவும் நான்கு காரியங்கள் மண் குன்ன பிகி யாரிடம் உள்ளதோ அவன் காண முனாஃபிக்கன் ஹாலிசன், தூய்மையாக அது கலப்பற்ற முனாஃபிக்காக ஆகிவிடுவான், பியூர் முனாஃபிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா முனாஃபிக்கில் வந்து 100% உள்ளவனாக ஆயிடுமா. அதே நேரத்தில் உமன் காணத்து பீகி யாரிடம் இருக்கிறதோ, ஹசலத்து மின்குண்ண, அந்த நான்கில் ஒன்று, ஹசலத்துனா ஒரு குணம், மின்குண்ணண்ட அவற்றில், அவற்றில்னா அந்த நான்கில், நாலு சொன்னோம்ல, நாலும் ஒரு ஆள்கிட்ட ஒரு சேர இருந்தால் அவன் 100% முனாஃபிக் ஆயிடுவான். நாலில் ஒன்று இருந்துச்சுன்னு வைங்க அவன் 25% முனாஃபிக்காக இருப்பான், ரெண்டு இருந்துச்சுன்னு வைங்க அவன் 50% முனாஃபிக்காக இருப்பான், மூணு இருந்துச்சுன்னா 75% இருப்பான், இப்படி அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ உமன் காணத்து ஃபீஹி யாரிடம் இருக்கிறதோ ஹஸலத்தும் மின்குண்ண, அவற்றில் ஒரு குணம், அந்த நாலு குணத்தில் ஒரு குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ
காணத்து பிஹி அவனிடத்தில் இருக்கும் ஹசலத்து மின நிஃபாக், நிஃபாக்குடைய ஒரு குணம் இருக்கும். நிஃபாக்குன்னா முனாஃபிக்குத்தனம், முனாஃபிக்குன்னா ஆளை குறிக்கும், அந்த தன்மைக்கு பேர் நிஃபாக். அந்த நயவஞ்சகத்தனத்தில் ஒரு குணம் அவன்கிட்ட இருக்கிறது. இதில் ஒன்று இருந்தால் பின்னாடி நாலு விஷயம் சொல்கிறாங்க, அந்த நான்கு விஷயத்தில் ஒரு குணம் அவன்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அவன்கிட்ட நிஃபாக்குடைய ஒரு தன்மை இருக்கிறது. எது வரைக்கும் அது இருக்கும், ஹத்தா எதாகா, அதை விட்டு அவன் விலகிற அவன் விடுகிற வரைக்கும். தெரிஞ்சிட்டானா இல்லை, யாரெல்லாம் நான் படிக்கிட்டு போய் சொல்லிட்டு இருந்தேன், இனிமேல் நான் என்னை மாற்றிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு போய் சொல்லாதவன் ஆகிட்டான்னு சொன்னால் அது போயிடும். அப்போ ஹத்தா எதாகா வதாண்டா விட்டான், விட்டுட்டான்னு அர்த்தம். ஹத்தா எதாகனா விடும் வரை, அந்த கெட்ட குணத்தை அந்த ஹசலத்தை விடும் வரை அவன்கிட்ட ஒரு முனாஃபிக்குத்தனம் இருந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால் நாளையும் சொல்கிறாங்க, இதாத்துமினஹான, நம்பிக்கை வைக்கப்படும் பொழுது மோசடி செய்வான், நம்பிக்கை வைக்கப்படும் பொழுது மோசடி செய்வான். இது வந்து ஏற்கனவே உள்ளதுலேயும் வந்தது. ஒய்தா ஹத்தத கதப, பேசினால் பொய் பேசுவான், இதுவும் அந்த மூணு லிஸ்ட்டில் வந்தது தான். ஒய்தா ஆகத, இது உடன்படிக்கை வந்து முதல்ல அதில் வாக்குறுதின்னு வந்துச்சு, இதில் ஒப்பந்தம்னு வருது. அதில் வந்தது இதா வாத, வாக்குறுதி அளித்தான்னு சொன்னால் என்ன செய்வான், அகலஃப மீறுவான்னு வந்துச்சுல. இந்த வாக்குறுதிக்கு பதிலாக ஆகதன்னு வருது. ஆகதன்னா அக்ரிமெண்ட், ஒரு விஷயத்துக்கு ரெண்டு பேரும் பிரச்சனை இருக்குது, இந்த சரிமே நான் இப்படி நடந்துக்கிறேன், நீ இப்படி நடந்துக்க அப்படின்னு ஒரு எழுத்து மானமாகவோ இல்லை பேச்சு மானம் மூலமாகவோ ஒரு ஒப்பந்தம் செய்வோம். பிரச்சனைகள் வரும்போது தீர்வு காணும்ல, குடும்ப விஷயம், குடும்ப பஞ்சாயத்தாக இருக்கலாம், சொத்து பிரச்சாரமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசி ரெண்டு பேருக்கு பிரச்சனை வரும்போது பேசி என்ன செய்வாங்க, ஒரு ஒப்பந்தம் பண்ணுவாங்க. நீ இனிமேல் இந்த நீ இப்படி நடந்துக்கிறேன்னு, நான் இப்படி நடந்துக்கிறேன்னு, எதிர்கால ஃபியூச்சருக்கு தான் ஒப்பந்தம் பண்ணுவாங்க. நடந்ததுக்கு இல்லை, நடந்தது பேசி யார் குற்றம்னு பேசி முடிச்சுட்டு எதிர்காலத்துக்கு வந்து ஒப்பந்தம் பண்ணுவாங்க. இங்கே வந்து அங்கே வாக்குறுதின்னு வந்துச்சு, இங்கே இந்த ஒப்பந்தம்னு வருது. ஒய்தா ஆகத, அவன் வந்து ஒப்பந்தம் செய்தானேயானால் கதர, மோசடி செய்வான், ஒப்பந்தத்தில் மோசடி, ஒப்பந்தப்படி நடக்க மாட்டான் அப்படின்ற அர்த்தம். ஒய்தா ஹாசம, ஹாசமன்னா வந்து வழக்கு தொடுப்பது, நான் வந்து அவனுடைய பொருளை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு என் மீது வழக்கு தொடுப்பான், அல்லது நான் வந்து அவனை வந்து திட்டேன், ஏசிட்டேன், அவதூறு சொல்லிட்டேன் என்று என் மீது ஒருத்தன் வழக்கு தொடுக்கிறான். அப்படி வழக்கு தொடுக்கும் பொழுது ஃபஜரை, அவன் அதில் பாவம் செய்வான், பொய் வழக்கு தொடுப்பான் அர்த்தம். ஒரு ஆள் மீது வழக்கு தொடுக்கிறது வந்து அந்த அவன் மீது அந்த குற்றம் இருந்தால் தானே வந்து வழக்கு தொடுக்கணும். நான் வந்து அவனை அவதூறு சொல்லியிருக்க மாட்டேன், நான் அவதூறு சொன்னதாக என் மேலே வழக்கு போடுவான். நான் அவனுடைய எந்த ஒரு பொருளையும் அபகரிச்சிருக்க மாட்டேன், நான் அப்படி அபகரித்தேன்னு என் மேலே வழக்கு போடுவான். இப்படி இருந்துச்சுன்னு வைங்க ஒரு மனிதனுக்கு, இவனும் அந்த நாளில் ஒரு நாலு தன்மையில் ஒரு தன்மை கொண்டவன். வைதா ஹாசமை, வழக்குரைத்தால், வழக்குன்னா அடுத்த ஆளை பற்றி புகார் செய்தால் அர்த்தம். வழக்குரைத்தான்னு அர்த்தம், அடுத்தவரை பற்றி பிறரை பற்றி புகார் செய்தால் ஃபஜரனா பாவிக்கு, ஃபஜரனா பாவம் செய்வான், பாவம் செய்வான்னா வழக்கில் பாவம் செய்வான்டா என்ன அர்த்தம்னா பொய் வழக்குன்னு அர்த்தம். வழக்கில் வந்து பொய் பாவம்னா என்னது, பொய்யான ஆதாரங்களை திரட்டுறது, பொய்யான சாட்சியங்களை திரட்டுறது, அந்த மாதிரி திரட்டி தனக்கு சாதகமாக ஆக்கிறதுக்கு பேர் ஃபஜரை. அப்போ இந்த நாலு தன்மைகள் யாரிடத்துல இருக்கிறதோ அவன் முழு முனாஃபிக் ஆயிடுவான். நாலில் ஏதோ ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த முனாஃபிக் ஆயிடுவான்ற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது வந்து 32 ஹதீஸ் ஆச்சா. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த ஹதீஸுக்கு அவர்கிட்ட புகாரிட்ட ரெண்டு சனது இருக்கிறது. இந்த ஹதீஸில் ஒரு சனந்த போட்டர் எங்கே போடுறான்னு பாருங்கள். இதில் வந்து இதில் யார் வருது பாருங்கள், ஆமஸ் வர்றார். இந்த ஹதீஸில் ஆமஸ் என்பவர் வர்றார், ஆமஸ் என்பவர் வழியாக வர்றார்ல. இந்த ஆமஸ் வழியாக கேட்டவர் யாருன்னா சுஃபியான் கேட்டதாக வருகிறது. ஆமஸுடைய மாணவர் யார், சுஃபியான். இந்த இடத்துல சுஃபியான்கிற இடத்துல வந்து அந்த ஆமஸ்கிட்ட கேட்டால் யார் வர்றான்னு கேட்டால் ஷோபா வந்துடுறாரு. தாபா அஹு ஷோபா, இது வேறு ஒரு அறிவிப்பு இருக்குங்கிறத அவர் சொல்கிறார். தாபா ஹுஷோபா அனில் ஆமஸ், இதே செய்தியை பின்தொடர்கிறார். தாபான்னா பின்தொடர்கிறார், ஷோபா பின்தொடர்கிறார். யார் வழியாக, அனில் ஆமஷி, ஆமஸ் வழியாக. அப்போ இதே ஹதீஸ் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த இந்த ஆமஸுக்கு அடுத்தாள் வர்றல சுஃபியான், இந்த சுஃபியான்கிற இடத்துல ஷோபான்னு போட்டு விட்ருங்க, மற்றெல்லாம் அப்படியே இருக்கும். அப்படியும் விட்டு அந்த ஹதீஸ் கிடச்சிருக்கு. இந்த ஹதீஸ் வந்து ஆமஸிடமிருந்து ரெண்டு பேர் கேட்குறாங்க, ஒரு ஆள் சுஃபியான், அந்த வழியிலையும் புகாரி கிடச்சிருக்கிறது, ஒரு ஆள் ஷோபா, அந்த வழியிலையும் கிடச்சிருக்குறதுனால என்ன செய்கிறாருன்றா அதை ரெண்டு ஹதீஸாகவும் போடாமல் ஒரு வரியில் சொல்லிடுறார்.
இதுதான் இது ஒரு ரூட்டில் கிடைச்சிருச்சு. இந்த அவமசி என்பவரை வந்து தொடர்கிறார் யார்? சோபா தொடர்கிற சுஃபியானை தொடர்கிறார். யார் வழியாக? அனில் ஆமசி, ஆமசி வழியாகனு சொல்வதற்காக என்ன வார்த்தை போடுறாருன்னா, ஹதீஸை முடிச்சுட்டு தாபாஹு அவரை பின்தொடர்கிறார். சோபா, சோபா பின்தொடர்கிறார் அனில் ஆமசி, ஆமசி வழியாக. அப்போ இதில் இதில் ஆமசி வந்தார்ல, அங்கேருந்து என்ன செய்யணும்னா ஆமசி வழியாக சுஃபியான்கிற இடத்துல கொண்டே சோபா வச்சுக்கிறேன். அப்படியான ஒரு அறிவிப்பு இருக்குன்னு அர்த்தம். கருத்து என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு சனது இருக்குது, அதையும் கொண்டா மொத்தமாக லிஸ்ட்டை போட்டு இதே செய்தியை சொன்னார்னா அதே சில நம்பர் குடிக்கணும். அதனால் அதை தவிர்ப்பதற்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதுக்கு ரெண்டு அறிவிப்பாளர் எங்கள் என்கிட்ட கைவசம் இருக்குது, ரெண்டு தொடர் இருக்குதுன்னு காட்டுறாரு. இந்த ஹதீஸ் வந்து இதே புகாரியில் மேலும் இரண்டு இடங்களில் இருக்கிறது. ஒன்று 2459 ஹதீஸில் இருக்கிறது, அடுத்தது 3178 ஹதீஸ்லேயும் இருக்கிறது. இது வந்து புகாரியுடைய விஷயம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து 35 ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.